ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம கேன் கேன் ஸ்கர்ட் எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து நாலு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதை ஒரு கார்னர்லேருந்து இப்படி மடித்து எடுத்திருக்கேன் இப்போ இடுப்போட சுற்றளவு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம் எனக்கு வந்து தேர்ட்டி டூ இன்சஸ் வேணும் நான் வந்து எயிட் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து விட்டுக்கோங்க ஸ்கர்ட்டோட இறக்கம் நான் தேர்ட்டி சிக்ஸ் வைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நார்மலாக எங்களோட இருந்து ஒன் இன்ச் கம்மியாக வைங்க கீழே தொம்னால் நல்லா இருக்காது கார்னரில் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கேன் வந்து நாலு மீட்டர் எடுத்திருக்கேன் அகலம் ஃபார்ட்டி இன்ச்சஸ் இருக்கும் இப்போ நம்ம டுவெண்ட்டி இன்ச்சாக கட் பண்ணிக்கலாம் அதாவது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் சென்டரில் அப்போ நமக்கு டோட்டலாக எயிட் மீட்டர் கேன் கேன் கிடைக்கும் இப்போ இடுப்பு பட்டிக்கு தேவையான கிளாத்தை நான் வெட்டி எடுக்கிறேன் நீங்கள் வந்து பட்டிக்கு வந்து எலாஸ்டிக்கும் வைக்கலாம் இல்லை நாடாக கட்டுற மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம் கொஞ்சம் பட்டி வந்து பட்டையாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட்டி வந்து டோட்டலாக வந்து ஒன்றரை இன்ச் வரும் கீழே வந்து நான் மடிச்சு அடிக்கலை அதனால் நான் கரெக்டாகவே விட்டுக்கிட்டேன் கீழே வந்து ஜிக் ஜாக் தான் பண்ணியிருக்கேன் அப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தேர்ட்டி செவன் அண்ட் ஆஃப் வரும் அது மாதிரி அதோடய ஹைட்டை கால்குலேட் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் பட்டிக்கு எலாஸ்டிக் வைக்கலை நான் நாடாக தான் வைக்க போகிறேன் அதனால் நான் இடுப்போட மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டேன் நீங்கள் சப்போஸ் எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ வெட்டி எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேன் கேன் வந்து கீழே ஒரு சைடு பார்த்திங்கன்னா அதில் கரை இருக்கும் இன்னொரு சைடு வந்து இப்போ நம்ம வெட்டி எடுத்துருக்கோம் அதாவது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த வெட்டின பகுதி ராஜஸ்ஸாக அப்படியே இருக்கும் அது ட்ரெஸ்ஸில் மாட்டோம் இல்லைன்னா நமக்கு கொலுசில் மாட்டோம் இப்போ காலில் கூட நமக்கு கீறி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அதுக்கு வந்து கீழே மடிச்சு அடிக்க போகிறேன் அதாவது துணி ஒன்று கொடுத்து மடிச்சு அடிக்கப் போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒன் இன்ச்சில் நான் நேர் பீஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்தது வந்து இந்த மாதிரி ராஜஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இது ஒன் இன்ச் பீஸு இப்படி ஒரு சைடு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து அந்த சைடு திருப்பி மடிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் மடிச்சு அடிச்சுட்டு இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எயிட் மீட்டர் லென்த்துக்கும் நான் இந்த மாதிரி மடிச்சு அடிச்சிட்டேன் இப்போ காலில் மோதும் போது நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை கிழிச்சு விடாது ட்ரெஸ்லேயும் எதுலேயும் மாட்டி இழுக்காது இப்போ வந்து இது நம்ம இது ஸ்கர்ட்டில் அட்டாச் பண்ணிடலாம் இது வந்து டுவெண்ட்டி இன்ச் வந்து லென்த் இருக்குது அப்போ வந்து ஸ்கர்ட்டில் நம்ம டுவெண்ட்டி இன்ச் கீழேருந்து டுவெண்ட்டி இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ கீழே கார்னரில் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நான் வந்து ஜிக் ஜாக் அடித்து எடுத்திருக்கேன் நீங்கள் மடித்து கூட அடிச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ பாருங்கள் இப்போ ஸ்கர்ட்டை விரிச்சிட்டு டுவெண்ட்டி இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபுல் ஸ்கர்ட்லையுமே கீழேருந்து டொண்ட்டி இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் வந்து பாக்ஸ் ஃபிளீட் வச்சு நம்ம கேன் கேனை அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்கள் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதே மாதிரி நீங்கள் கீழே இருந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கேன் கேன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இது ஃபிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா கிளாத் மாதிரி இது ஃப்ளெக்சிபிளாக இருக்காது இது கொஞ்சம் நம்ம நல்லா பிடிச்சி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண முடியும் நமக்கு ஃபுல் ஃப்ளேர் வேணுங்கிறதுனால நம்ம லைனிங்கும் இந்த மாதிரி அகலமாக எடுத்திருக்கோம் அதே மாதிரி கேன் கேனும் எயிட் மீட்டர் எடுத்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி வச்சு பின் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நான் பாக்ஸ் ஃப்ளீட் வைக்கிறேன் பாக்ஸ் ஃபிளீட் தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா பெருசு பெருசாக பாக்ஸ் ஃப்ளீட் வைங்க இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ண ஆரம்பிங்க இது வந்து லெகங்கா ஸ்கர்ட் போகிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ராக் குள்ளே போகிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சிந்தடிக் ஃப்ராக் லெகங்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இதில் அதில் கேன் கேன்லாம் இருக்காது அது பார்த்திங்க அப்படின்னா உடம்போட ஒட்டுன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக கேன் கேன் வந்து தைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்கர்ட் லெகங்காக்குள்ளே வேணாலும் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்